சேஷாத்வி, விஜய் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியல்ல விஜய் நிவினிடம் சொன்ன வார்த்தையை நினைச்சு காவேரி மனசளவுல உடஞ்சு போயிட்டாங்க. அப்படின்னா விஜய்க்கு நம் மீது எந்த வித விருப்பமும் கிடையாது, நம்ம விட்டு பிரியணும் அப்படின்னு தான் அவர் நினைக்க செய்யறாரு. அப்புறம் ஏன் நம்ம கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பத்தி பேசவே கூடாதுன்னு என் மனசுல ஆசையை வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி விஜய் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது காவேரிக்கு தொடர்ந்து யமுனாவால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதாவது நிவினை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன நிலையில யமுனா வந்து நான் எக்ஸாம் எழுத ஏன் போகணும், யாருக்காக நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுல பிடிவாதமா எக்ஸாம் எழுத மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால வீட்டுல இருக்கிறவங்க அனைவருமே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு தொந்தரவு பண்றாங்க. ஆனா யமுனாவால எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல முடியாதனால மௌனமாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து நான் யமுனாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போய் அங்க ரெண்டு பேர்த்துக்கும் மிகப்பெரிய வாக்குவாதமே நடக்குது. அந்த வாக்குவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில காவேரி, நீ எக்ஸாம் எழுதலன்னா அம்மாவை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா, அவங்க உன் மேல ரொம்ப நம்பி கனவு கண்டுட்டு இருக்காங்க, நீ எக்ஸாம் எழுதாம இருந்தா அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட யமுனா வந்து, நான் அம்மாவுக்காக எக்ஸாம் எழுத போறேன், ஆனா உன்னை பத்தின விஷயம் தெரிஞ்சாதான் உன்னாலதான் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அப்படி மட்டும் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசிட்டு காவேரி நோகடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சேர்ந்து எங்கள்கிட்ட மறைக்கிறீங்க என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் யமுனாவை எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யமுனாவை கிளப்பி விடுறாங்க. போற வழியில விஜய் வந்து பார்த்ததுனால நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால விஜய் வந்து கார்ல யமுனாவையும் காவேரியும் காலேஜுக்கு கூட்டிட்டு போறாரு. போகும்போது விஜய் மட்டும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. வழக்கம் போல காவேரி தான் ஏதாவது பேசி நக்கல் அடிப்பாங்க, ஆனா காவேரி எதுவுமே பேசாம இருக்கிறதுனால விஜய் வந்து என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. இதை பார்த்த யமுனா வந்து, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு ஏன் இப்படி லூசுத்தனமா அலையிற அப்படின்னு மனசுக்குள்ள காவேரியை திட்டிக்கிட்டே வராங்க. இதுக்கு இடையில நிவின் வந்து காவேரி பேசியதை யோசிச்சு கவலைப்படுறாரு. அத்துடன் யமுனா என்னால எக்ஸாம் எழுதாம விட்டா அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் உள்ள கனவையும் நான் கெடுத்ததான் ஆயிருமே, அதனால யமுனாவை பார்த்து படிப்புல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்புறாரு. அந்த வகையில நிவினும் காலேஜுக்கு போயிடுறாரு. ஆனா நிவின் வர்றதுக்கு முன்னாடியே யமுனா வந்து எக்ஸாம் எழுத போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில காத்துட்டு இருக்காங்க காவேரி. நிவினை பார்த்ததும் பயங்கரமா திட்டுறாங்க, உங்களுக்கும் யமுனாவுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் அவளை பார்த்து பேசுறதுக்கு வரீங்க, உங்களால குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடி வந்து பிரச்சனை பண்ணி பேசாதீங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்க வந்து யமுனா மீண்டும் காவேரிக்கு தான் கெட்டவ அப்படிங்கிறது போல காவேரியை வந்து திட்டுறாங்க பார்த்துட்டு. அதுக்கப்புறம் காவேரி எது வேணாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு யமுனாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி இவங்கக்குள்ள நடக்கிற பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. விஜய் வந்து மனசுக்குள்ள என் மீது காதல் இல்லை அப்படின்னு சொல்லி காவேரி வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இதனை தொடர்ந்து இன்னும் இந்த ஆட்டத்தை குளறுபடி ஆக்குறதுக்கு வெண்ணிலா வேற புதுசா நுழைய போறாங்க. இன்னும் இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா காவேரி வந்து விஜயையும் வெண்ணிலாவையும் சேர்க்கறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஆனா இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு தவிக்கிறது நிவின் மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.